ஒரு நாட்டின் நீர்வளம் நிலவளத்தை தாண்டி ஒரு நாட்டின் வளத்தில் அறிவு வளம் தான் ரொம்ப முக்கியம். அறிவை வளர்க்குற கல்வியை நீங்கள் வியாபாரமாக்கிட்டீங்க, அது சரியாக சமமாக தரமாக எல்லாருக்கும் கிடைக்கல, அப்புறம் எப்படி எதிர்காலம் இருக்கும் சொல்லுங்க? ஒரு நாட்டின் எதிர்காலமே அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். வகுப்பறை வர்த்தகரையாக மாறிடுச்சு. எவன் அதிக காசு கொடுக்குறானோ அவன் போய் நல்ல கல்வியை கற்றுக்கலாம், அப்படிதானே? பலாயிரக்கணக்கான அரசு பள்ளிகள் மூடப்பட போகுது, காரணம் மாணவர்கள் வரலை. ஏன் வரலை? தரம் இல்லை. செந்தில் பாலாஜியை ஓமந்தூரார் மருத்துவமனையில் வச்சு வைத்தியம் பார்க்க முடியல உன்னால், ஏன்? தரமா இல்லை. ஏன் தரங்கட்டவர்கள் இல்லை அதிகாரம், ஏன் தரமா இல்லை? அரசு நடத்துகிற மருத்துவமனை ஏன் தரமா இல்லை? எதுக்கு காவிரி கொண்டு வரீங்க? இதெல்லாம் தான் மக்கள் சிந்திக்கணும். உலகத்தில் எல்லா நாட்டிலையும் அரசு நடத்துகிற எல்லாம் தரமாக இருக்குது, மருத்துவமோ போக்குவரத்தோ கல்வியோ குடிநீர் விநியோகமோ மின் உற்பத்தி விநியோகமோ எல்லாம் தரமாக இருக்குது. ஏன் என் நாட்டில் கேவலமாக இருக்குது? ஏன் தரமற்று இருக்குது? நீங்கள் உங்கள் ஊரை விடுங்க, தமிழகத்தின் தலைநகர் எது? சென்னை. சென்னைக்கு வாங்க, எங்கூட வண்டியில் ஏறி பயணிங்க. தலைநகரில் பாதை சரியாக இருக்கா? சாலை சரியாக இருக்கா? விவசாயத்துக்கும் இந்த ஆட்சியாளருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? தனி பட்ஜெட்ல பயிர் விளையுமா? நிலத்தில் இறங்கி வேலை செய்ய ஆள் இருந்தா தானே விளையும். நீ 100 நாள் வேலை திட்டத்தை எப்படி பயன்படுத்தணும்னு உனக்கு தெரியல. நான் பல தடவை சொன்னேன், கேரளாலாம் பின்பற்றுது. நிலத்தில் இறங்கி வேலை செய்ய ஆடலாத போது தனியாக பட்ஜெட் போட்டு பயிர் விளைஞ்சிருமா சொல்லுங்கள்? நெல் கொள்முதலுக்கு நீ கூடுதலை விலை கொடு, ஆனால் அதை சேமித்து வைக்க உனக்கு சேமிப்பு கிடங்கிருக்கா? 3 கோடிக்கு தார்பாய் வாங்கி கொடுக்குற, ஆனால் நீ 81 லட்சத்துக்கு உங்கள் அவங்க அப்பாவுக்கு சமாதி கட்டுறீங்க. அங்கே 81க்கு பேனா வைக்கிறீங்க, அங்கே கல்யாண மண்டபம், அங்கே நூலகம், அங்கே தெருவுக்கு தெரு சிலை. ஒரு மாவட்ட தலைநகர்லையாவது உணவுப் பொருள்களை சேமித்து வைக்க கிடங்கு வச்சுருக்க. அப்போ உனக்கு அக்கறை இல்லை. அது எலி தின்னு, எறும்பு தின்னு, பாச்சாலை தின்னு பாருங்கள். நீங்கள் எத்தனை இடங்களில் அப்படியே நனைஞ்சு மலையில் நனைஞ்சு முளைச்சி போய் எவ்வளோ வெம்பாடு விட்டு விளைய வச்ச விவசாயிக்கு நீ டாஸ்மார்க் சரக்கை எப்படி பாதுகாக்கிறிய? அந்த குடோனும் இந்த உணவுப் பொருள்களை சேமிக்கிற குடோவுக்கு கிடங்கிருக்கா? டாஸ்மார்க்கு கிடங்கிருக்கு. அந்த சரக்கு கொண்டி வச்சு குளிரூட்டி சிசிடிவி கண்காணிப்பு கருவி வச்சு 2 காவலர்களை பாதுகாப்புக்கு போட்டு அப்படி பாதுகாக்கிறீங்க. ஆனால் உயிர் காக்கிற உணவுப் பொருளை தெருவில் தூக்கி போட்டுருவீங்க. நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? இதை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க? ஒரு நடிகருடைய படம் வெளியானால் ஒரு அனுமதி சீட்டின் விலை என்ன? ஆனால் எங்கள் அப்பா விளைய வைக்கிற நெல் மூட்டையின் விலை என்ன? இந்த சமூகம் எங்கே போயிட்டுருக்கு? எல்லாமே நாடகம். பாரதிய ஜனதா, காங்கிரஸ், திமுக, அதிமுக இந்த கட்சிகளுக்கு ஊழல் லஞ்சத்தை பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சொல்லுங்க? இல்லை பாரதிய ஜனதாவுக்கு யோக்கியத அருகத தகுதி இருக்கா? உரிமை இருக்கா? இல்லை காங்கிரஸுக்கு இருக்கா? இல்லை திமுக அதிமுகவுக்கு இருக்கா? உங்களுக்கு பாதிக்கப்படும் போது ஜனநாயகம் வரணும், அது வந்து கருத்துரிமை வரணும், இதெல்லாம் பழி வாங்க. அடுத்தவங்களை நீங்கள் பழி வாங்கும்போது சொல்லுங்கள். சுட்டு செய்தி போட்டதுக்கு குண்டாஸ் போட்டால் தானே இவர் பேசுனதுக்கெல்லாம் பேசுனதுக்கு தூக்கி குண்டாஸ் போட்டவர் தானே இவர் பேசுனதுக்கு. ஆனால் பேச்சுரிமை, கருத்துரிமை, ஜனநாயகம் அதெல்லாம் நீங்கள் பேசுவீங்க. அதாவது அதான் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தெரியும். அவங்க பாதிப்பு காலாகும்போது இதெல்லாம் பேசிக்கிறாங்க சரியா? இந்த 4 கட்சிகளுக்குமே தகுதியும் கிடையாது, யோக்கியதையும் கிடையாது ஊழல் லஞ்சத்தை பற்றி பேசுறது. மணிப்பூரில் ஒரு நடக்கிற கலவரம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு பழங்குடி மக்களின் உரிமையோடு வளர்ந்து விட்ட இப்போ எப்படி பொருளாதார அடிப்படையில் 10 விழுக்காடு கொண்டு வந்து இவங்க குழப்பத்தில் உண்டாக்குறாங்க. ஏன்னா பொருளாதார ஏற்றதாழ்வு என்பது மாறக்கூடியது, ஆனால் சாதிய இழிவு தீண்டாமை என்பது மாறக்கூடியதல்ல. இன்றைக்கி ஏழையாக இருக்கிறேன்னா நாளைக்கு பணக்காரனாயிடலாம். நான் எவ்வளோ பெரிய பணக்காரனானாலும் என் மேலே சுமத்தப்படுகிற அந்த சாதிய இழிவுகளை அது மாறாது. அப்படி மணிப்பூரில் வாழ்ந்த பழங்குடி மக்களினுடைய இடஒதுக்கீடை, அவங்களுக்குள்ள உரிமையை, உயர் சாதியாக இருக்கிற அவங்களுக்கு வளர்ந்து விட்டவங்களோட
அவங்களே அவங்கள சேர்த்து அந்த சலுகை கொடுக்க போகும்போது அந்த மக்கள் போராடலாம். இது திட்டமிட்டு பாரதிய ஜனதா அந்த நிலத்தில் ஒரு கலவரத்தை உருவாக்குது. இல்லை புரியுதா? இந்த உயர் சாதி இந்துக்கள் எல்லாம் பெரும்பாலும் பிஜேபியாக இருக்கிறதுனால அவர்களின் வாக்கை தக்க வைக்கிறதுக்கு இந்த வேலையை செய்கிறாங்க. அது அது தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கலவரங்களை நிலைமையை உருவாக்க பாரதிய ஜனதா துடிக்குது, முயற்சிக்குது. கிராம வளர்ச்சிக்கு நான் நம்பல. விஷத்தை கொடுத்து ஒரு குழந்தைய ஆரோக்கியமா வளர்த்து விட முடியும்னு நான் நம்பல. எனக்கு ஸ்டெர்லைட் வேணாம், வேறு எந்த மாநிலத்திலே அதை வச்சுக்க. நீ தாமிர தட்டுப்பாடை பற்றி பேசுவ, தண்ணீரின் தட்டுப்பாடை பேசுவியா? நீ எல்லா அதிகாரியும் அதில் வேலை செய்கிற எல்லாருமே அந்த ஆலையை சுற்றி வீடு கட்டி வாழ்வீங்களா? குவார்டர்ஸ் கட்டித்தரவா? ஆலை இருக்குல்ல ஸ்டெர்லைட்டு, அதுக்கு பக்கத்திலே கூடி குவார்டர்ஸ் கட்டித்தரவா? அங்கே வாழ்றீங்களா, வாழ்வீங்களா? அப்புறம் சொல்லுங்கள் அது பாதுகாப்பானதுன்னு நான் ஏற்கனவே கேட்குறேன். அப்புறம் ஆமாம், அவர் அரசியலுக்கு வர விரும்புகிறாரு தம்பி விஜய், அதுக்காக அவர் செய்கிறார் இந்த செயலை. இதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் நடிகர் சிவகுமார் இருக்காங்கல்ல, தம்பி சூர்யா கார்த்திகோட அப்பா, அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக அவர் செய்கிறாரு, அது வெளியில் தெரியாது. தம்பி சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்து அவரும் செய்கிறார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் இவர் தம்பி அரசியலுக்கு வர்றதுனால, கட்சி தொடங்க இருக்கிறதுனால அதை வெளிப்படையாக செய்கிறார். அது எப்படி செஞ்சாலும் படிக்கிற மாணவர்களை ஊக்கப்படுத்துவது, அவர்களுக்கு உதவுதுங்கிற செயலை நம்ம வரவேற்கணும், பாராட்டணும். ஐயோ நான் இல்லை, நான் ரொம்ப நாளாக சொல்லலை. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தை சொல்லியிருக்காரு, அண்ணாத்துற சொல்லியிருக்காங்க, பேரறிஞர் அண்ணா யாராவது தங்கத்தை தவிட்டுக்கு விற்பானான்னு கேட்டிருக்காங்க. அவருடைய பிள்ளையை தான் தவிட்டுக்கு தங்கத்தை வாங்கிக்கிட்டே இருக்குதுங்க. அண்ணல் அம்பேத்கர் மதிப்பு மிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுன்னு பேசியிருக்காரு. அப்போ நான் எங்கே இருந்தேன்? அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர், ஓட்டுக்கு காசு கொடுக்குறவன் பாவி, அந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகின்னு இருக்காரு. அது வழிவந்த பிள்ளைகள் நாங்கள், நான் அதை திரும்ப திரும்ப கத்துறேன். என் கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி தம்பி விஜய் பேசுகிறாரு, அதை நீங்கள் வரவேற்க வேண்டியதானே. நீங்கள் வாக்குக்கு காசு கொடுக்குற போதே மக்களுக்கான சேவைங்கிறது ஒளிஞ்சிரும், அது ஒளிஞ்சிரும். ஒரு நேர்மையான அரசியல் உருவாவது, நேர்மையான ஆட்சி அமைவது என்பது வாய்ப்பே கிடையாது. என்னை அப்படி கேட்பீங்களா? இவ்வளோ நாள் எங்கே போனார் சீமான் திடீர்னு வர்றாருன்னு? அவருக்கு ஒரு சூழல், அவருக்கு ஒரு நேரம், அவர் இந்த தருணத்தில் வரணும்னு நினைக்கிறார். அதை விடுங்க. என்னுடைய கொள்கை வேற, கோட்பாடு வேற, என்னுடைய தலைவன் வேற, என்னுடைய பயணம் வேற. இவர் உட்கார்ந்துருக்கிறாரு, இவர் என் கூட கூட்டின்னு வச்சிருக்கிறாரு. நான் மேடையில் பேசும்போது என் தலைவன் பிரபாகரன் சொல்லுவேன். இவர் ஏற்பாரா இறங்கி இப்படி கீழே போயிட்டாருன்னு பயந்துட்டு. எனக்கு சமரசங்கிறது என் வாழ்க்கையில் கிடையாது. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சொல்கிறாங்க, வாழ்க்கையில் ஒரு தடவை சமரசம் பண்ணிட்டீங்கன்னா நீ கடைசி வரை சமரசம் தான் செய்யணும். சமரசம் செய்யாத சண்டையிட்ட ஒரு புரட்சியாளனுடைய பிள்ளை நான். இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ கூட்டணி வச்சுருப்பேன்ல. ஆனால் நீங்கள் ஒரு தமிழன் வந்தால் முதல்வர் ஆதரிப்புன்னு சொல்கிறீங்க, அது ஒரு சமரசம். தமிழன் வந்தால் ஆதரிப்பேங்கிறது, ஆதரிப்பேன்னா அவருக்கு போய் நான் வாக்கு கேட்பேன் அப்படின்னு வரட்டும் தான். அன்னைக்கு கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் போய் அவர் என்னை பார்க்க வரணுன்னாரு. இல்லை நீங்கள் பெரியவர், ஒரே மண்ணுக்காரங்க நாங்கள் ரெண்டு பேர், நீங்கள் இருங்கன்னா நான் வரேன்னு வீட்டில் போய் வாழ்த்துட்டு வந்தேன். அது மாதிரி என் தம்பி விஜய் ஆரம்பித்தாலும் நான் வாழ்த்துவேன். நின்று களத்தில் நின்று என் பாதை வேறு, அவர் பாதை வேறு. அவர் மக்களுக்கு தான் நல்லது செய்ய நினைக்கிறாரு, நல்லது செய்ய நினைக்கிறவர் தட்டி தான் தள்ளி விடக்கூடாது. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். நாங்கள் ஆகப்பெரிய தலைவன் எங்கள் கூட வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கூட அவனை வார்டு கவுன்சிலராக ஆக்கலை. எங்கள் அப்பா நல்ல கண்ணுவன், வார்டு கவுன்சிலராக ஆக்கலை. இதுவரை அவரை போல தலைவன் இந்த தலைமுறையில் வாழ்ந்து கொண்டிருப்பது
அரிதினம் அது. அதனால் இது நீங்கள் நம்ம எல்லாருமே சேர்ந்து தலை குனியலாம். திரைப்படத்தில் நடிக்கிறது மட்டுமே நாடை ஆள்வதற்கு ஒரு இனத்தை வழி நடத்துறதுக்கு தலைவனாக இருந்து தகுதி வந்துடுதுன்னு நினைக்கிறீங்களா? அது அவமானகரம். நினைக்கிறீங்களா? அது மாறாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து மாற்றணும்.